அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு அபிராமி அந்தாதியின் 97 பாடலும் 98 பாடலும், அதற்குரிய பொருளுரையும். 97 பாடல் அம்மையை வழிபடுபவர் பற்றி கூறுவதாய் அமைந்துள்ளது இந்த பாடல். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிப் பிரம்மன், புராரி, முராரி, பொதிய முனி, காதி, பொறுப்படை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இப்பாடலின் பொருளுரை: சூரியன், சந்திரன், அக்கினி, குபேரன், தேவர் தலைவனான இந்திரன், தாமரையில் வாழும் நான்முகன், சிவபிரான், திருமால், அகத்தியர், பகைவர்களோடு மோதி போர் புரிந்து வெற்றி பெறும் வேலாயுதம் கொண்ட முருகவேல், விநாயகர், மன்மதன், தம்மால் சாதனை புரிந்து எண்ணற்ற தவத்தினரான பலரும் அன்னை அபிராமியை போற்று பூஜித்து வெற்றி பெற்றவர் ஆவர். தேவர், மூவர், பிறர் போன்றோர் போற்றி பூஜிப்பவர் நம் அன்னையையே. 98 பாடல் பொய்யர் நெஞ்சில் அம்மை புகார் என்று கூறுவதாய் அமைந்துள்ளது இந்த பாடல். தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவைந்த ஆறும் கரந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சினால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகவரியா மட பூங்குயிலே. இப்பாடலின் பொருளுரை: உண்மை அன்பும் அறிவும் உடைய அன்பர்களின் அல்லாது வஞ்சகர் தம் நெஞ்சகத்தில் ஒரு காலும் புகழறியாத இளமை பொலிவு பெற்ற பூங்குயில் போன்றவளே, நின் ஊடலை தவிர்க்கும் பொருட்டு நின் திருவடி தாமரையை வருடியும் அதனால் ஊடல் நீங்காமை அறிந்து பின்னர் அத்திருவடியை திருமுடிக்கண் சூடி ஊடலை போக்கிய தலைவனுக்கு அந்நிலையில் தன் திருக்கரத்தில் இருந்த தீயையும் திருமுடியில் இருந்த கங்கை ஆற்று நீரையும் ஆண்டு ஒழித்து கொண்டீர், அதனை கூறிடுக. அபிராமி அந்தாதியின் பாடல்கள் ஒரு தனி தொகுப்பாக பிளேலிஸ்டில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அபிராமி அந்தாதியின் பாடல்களை கேட்டும் பாராயணம் செய்தும் பலன் பெறுங்கள். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.